அன்பு மாணவ செல்வங்களுக்கு கலாபாரதியின் வாழ்த்துக்கள் கூடி. ஒரு சிம்பிள் ப்ராப்ளம் என்ன செய்ய போகிறோம், நம்ம செய்ய போகிறோம். அது என்னன்னு பாருங்கள். தி பொசிஷன் வெக்டர் ஆஃப் யோர் பார்ட்டிகல் ஹேஸ் லென்த் 1 மீட்டர். ஸோ ஒரு பார்ட்டிகல் ஒரு இடத்துல இருக்குது, அதனுடைய பொசிஷன் வெக்டர் எவ்வளவு? 1 மீட்டர். அண்ட் மேக்ஸ் 30 டிகிரி வித் தி எக்ஸாக்சிஸ். எக்ஸாக்சிஸோட 30 டிகிரி அது ஃபார்ம் பண்ணுது. வாட் ஆர் தி லென்த்ஸ் ஆஃப் எக்ஸ் அண்ட் ஒய் காம்போனன்ட்ஸ் ஆஃப் தி பொசிஷன் வெக்டார், இதான் கேட்டிருக்காங்க. நீங்கள் தமிழில் பார்த்தாலும் தெரியும், ஒரு நிலை வெக்டாருடைய நீளம் வந்து 1 மீட்டர், எக்ஸ் அச்சோட வந்து 30 டிகிரி இதுக்கு கோணம் இருக்குன்னு சொன்னால் அந்த நிலை வெக்டாருடைய எக்ஸ் மற்றும் ஒய் கூறுகள் எவ்வளோ என்ன செஞ்சுருக்காங்க கேட்டிருக்காங்க. எக்ஸாமின் பண்ணலாம். இங்கே பாருங்கள். சே, அப்போ என்னென்னா, ஒரு பார்ட்டிகல் இங்கே இருக்கு, அவனுடைய பொசிஷன் வெக்டார் 1. ஸோ திஸ் இஸ் ஆர் வெக்டார். அவனுடைய மாடுலஸ் 1, 1 மீட்டர். ஓகே, அது எக்ஸ் ஆக்சிஸில் உண்டாக்கக்கூடிய ஆங்கிள் 30 டிகிரி. அப்படின்னா என்ன கேட்குறாங்கன்னா, ஆர் எக்ஸ் எவ்வளவு, ஆர் ஒய் எவ்வளவு கேட்குறாங்க. அதே அது காம்போனன்ட்ஸ் இல்லைங்களா, அதனுடைய கூறுகள் கேட்குறாங்க. எப்படி இப்படியெல்லாம் கண்டுபிடிக்கலாம்? நீங்கள் சைன் 30 எடுத்தீங்கன்னா ஆப்போசிட் சைட் பை ஹைபாட் நியூஸ், ஆப்போசிட் ஆர் ஒய் ஹைபாட் நியூஸ் ஆர் ஆர் ஒன்றுன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ அப்போ நீங்கள் என்ன எழுதுறீங்க, ஆர் ஒய் இஸ் ஈக்குவல் டு ஆர் சைன் 30, திட் இஸ் 1 sin 30. சைன் 30 1/2, திஸ் இஸ் 1/2, ரைட். அதே மாதிரி காஸ் 30 எடுத்தீங்கன்னா அட்ஜசன் சைட் பை ஹைபாட் நியூஸ். ஸோ திஸ் இஸ் ஆர் எக்ஸ் டிவைட் பை ஆர். ஸோ RX is equal to RCAS, that is the √3/2. பிள்ளைங்க, நான் கவனிச்சுக்கோங்க, இந்த ப்ராப்ளம் ஒரு காரணத்துக்காக கொடுத்துருக்காங்க. என்னென்னு கேட்டிங்கன்னா, இது 1 மீட்டர் இருந்துச்சுன்னா, இது ஆங்கிள் தீட்டா இருந்துச்சுன்னா, RXங்கிறது ஆர் காஸ் 30 தானே. ஸோ ஆர் 1 தானே. ஸோ திஸ் இஸ் காஸ் 30, திஸ் இஸ் சைன் 30. ட்ரிகனோமெட்ரியில் 1000 முறை அதை பயன்படுத்துவோம், ஞாபகம் வச்சுக்கோங்க. ரேடியல் வெக்டார் 1 இருந்துச்சுன்னா அதனுடைய அட்ஜசன் காம்போனன்ட் காஸ் தீட்டா, அதனுடைய ஆப்போசிட் காம்போனன்ட் சைன் தீட்டா. எனிவே அது இருக்கட்டும். ஸோ இங்கே சைன் தீட்டா சைன் 30. ஸோ திஸ் இஸ் 1/2, திஸ் இஸ் √3/2. ஸோ அதனுடைய வெக்டார் ஃபார்ம்ல எழுதிங்கன்னா ஆர் வெக்டார் இஸ் ஈக்குவல் டு √3 ஐ டைரக்ஷனில் ப்ளஸ் 1/2 ஜே டைரக்ஷனில். அவ்வளோதான் பிள்ளைங்களா, எந்த கஷ்டமும் இல்லை. தமிழ்னாலும் சரி, ஆங்கிலம்னாலும் சரி, சரி கணிதம் கணிதம் தானே, அதில் என்ன கிடையாது, எந்த கஷ்டமும் இல்லை. பிள்ளைகளுக்கு ஏதேனும் சந்தேகங்கள் இருந்துச்சுன்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள், சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களை சுற்றி உள்ள எல்லா பிள்ளைகிட்டையும் கலாபாரதியை அறிமுகப்படுத்துங்க. உங்கள் அனைவருக்கும் கலாபாரதியின் அன்பு வாழ்த்துக்கள்.